எம்ஜி நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டெட் பேப்பர் 2 படிக்கிறவங்களாக இருந்தால் மேக்ஸுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் கூட்டுத்தொடரில் இருந்து 5 தலைப்புகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக முக்கியமானதுங்க. இதில் ஃபஸ்ட்டு தலைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இதில் மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் தெளிவாக கொடுத்துட்ருப்பாங்க. கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு டைப்பு. இதில் 2 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த டைப்பில் என்னென்னா, மொதல் நம்பர் கொடுத்துட்ருப்பான், ஆனால் கடைசி நம்பர் கொடுத்துருக்க மாட்டான். கடைசி நம்பர் கொடுக்காம கடைசி வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது செகண்ட் டைப்பு. இதில் வந்து 10th நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் 2 சம் இருக்குது. ரொம்ப முக்கியமான தலைப்பு, அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப்பில் சொன்ன மாதிரி மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் கொடுத்துட்ருப்பான். கொடுத்துட்டு அதில் மையத்தில் இருக்கிற உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது நடு உறுப்பு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த நடு உறுப்புலேயே 2 டைப் இருக்குது. நடு உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச நம்பரில் ஒன்று வரும், முழு நம்பராக ஒன்று வரும். ஸோ புள்ளி வச்சதில் ஒரு க்வெஸ்சனோ, புள்ளி வைக்காத 3 நம்பரில் ஒரு க்வெஸ்சனோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து ரொம்ப பேசிக்காக கூட்டுத்தொடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி 2 டைப் க்வெஸ்சன் சேர்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே 10th நியூ புக் சம்மு தான். 4 கேள்விகள் 2 டைப்பில், மொத்தம் 10 கேள்விகள் இருக்குது. 5 டைப்பு, மிக முக்கியமானது. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே ஒன்று டைரெக்டாக கேட்கணும், இல்லைனா இதில் வேல்யூ மாற்றி இதே மாடலில் கேட்கணும். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மனசுலேயே போடுற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் போடும்போது யூடியூப்பே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி கிளாஸுக்கான 10 செம்முக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னே கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? ரைட், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னப்பா உறுப்புன்றீங்க, மொதல் நம்பரு கட்சி நம்பர்லாம் சொல்கிறீங்களே, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சினிமா தேட்டரை எடுத்துக்கிறேன், சரிங்களா? சினிமாவுக்கு போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கதா? ஸோ சினிமா தேட்டரில் என்ன சொல்கிறாங்க இந்த க்வெஸ்சன் வச்சு சொல்லுவோம். மொத வரிசையில் 3 பேர் உக்காந்துட்ருக்காங்களாங்க, 2வது வரிசையில் 6 பேர் உக்காந்துட்ருக்காங்களாம், 3வது வரிசையில் 9 பேர் உக்காந்துட்ருக்காங்களாம், 4வது வரிசையில் 12 பேர் இருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வரிசையிலையும் உக்காந்துட்ருக்காங்க. கடைசி வரிசையில் 112 இருங்க பார்த்துக்கிறேன், எஸ் 111. கடைசி வரிசையில் 111 பேர் உக்காந்துட்ருக்காங்களாம். அப்படின்னா அந்த சினிமா தேட்டரில் எத்தனை வரிசைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் க்வெஸ்சன், புரியுதா? அம்புடு தான், சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, மொதல் வரிசையில் 3 பேர், 2வது வரிசையில் 6 பேர், 3வது வரிசையில் 9 பேர், 4வது வரிசையில் 12 பேர், கடைசி வரிசையில் டாட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா இல்லையா, கடைசி வரிசையில் 111 பேர் இருந்தால் அந்த சினிமா தேட்டரில் எத்தனை வரிசை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் உறுப்பு, புரியுதா, தெளிவாகுதா? ரைட்டு, இப்போ இது எப்படி சார் போடலாம், இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஸ்கூல் புக்கில் ஃபார்முலா இருக்கும், அதெல்லாம் வேண்டாம் சாமி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல ஒரு 3 நம்பரை எழுதி விடுங்க, 3, 6, 9 கடைசி நம்பரை எழுதிங்க, 111, சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற நம்பரை அப்படியே நான் முதல் 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன், சரியா? இந்த க்வெஸ்சனில் இவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான், இருந்தாலும் நம்ம கூட்டுத்தொடராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இது கூட்டுத்தொடரான்னு செக் பண்ணேன், நல்லா கவனிக்கணும், இது கூட்டுத்தொடரான்னு செக் பண்ணேன். 2வது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிக்கணும். 2வது உறுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. மொதல் உறுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போது 6ல 3 கழிங்க, அதான் 2வது 1ஆல் கழிக்க சொல்கிறேன். அதாவது 6-3ஆல் கழிங்க, ப்ளஸ் 3னு வரும், கரெக்டாக, புரியுதா? ரைட், அடுத்தது 3வது வரிசையை 2வது வரிசையாக கூட கழிங்க. 3வது வரிசையில் 9 இருக்குது, 2வது வரிசையில் 6 இருக்குது, 9ல் 6 போனால் 3னு வரும். இங்கே முதல் உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர். ஏன்னா இங்கே 3, 3னு கிடச்சிடுச்சு.
ரைட்டா? புரியுது ரைட். அடுத்த ஸ்டெப், இது மொதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இங்க டிஃபரன்ஸ் எடுத்து வந்துச்சு இல்ல மூணு மூணுன்னு, இந்த எண் தான் மொதல் எண்ணா வரணும். அந்த மொதல் எண்ணா வரத்துக்கு நீங்க என்ன வேணாலும் மாற்றம் பண்ணலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இந்த எண் தான் மொதல் எண்ணாவே கொடுத்துருக்காங்க. புரியுதா? டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம்ல, ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடைகள் மூணு மூணுன்னு வந்திருக்கு. இங்கே என்ன நம்பர் வருதோ கழித்து, அதே நம்பர் தான் கட்டாயமாக மொதல் நம்பராக வரணுங்க. ஓகேங்களா? அதுக்காக நம்ம சில சேஞ்செலாம் பண்ணலாம். பட் இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே இங்கே என்ன மூணு வந்துச்சா அதே மூணே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சாமி. இந்த மொதல் நம்பர் மூணு இருக்குல்ல, அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வகுத்துருங்க. எதில்? கடைசி உறுப்பில். அப்படி வகுத்துட்டா மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஒரே ஸ்டெப்பு தான். ஓர் மூணு மூணு மும்மூணு ஒன்பது, சரிங்களா? பதினொன்றில் ஒம்பது போனால் ரெண்டு இருக்கோ பக்கத்தில் வைங்க. அப்புறம் வந்து ஏழு மூணு இருபத்தொன்று, கரெக்டாக? அப்போது முப்பத்தி ஏழு வரிசை முடிஞ்சு போச்சுங்க. ஒரே செகண்ட் தான், அம்பிடு தான் ஆன்சர். என்னங்க சொல்கிறீங்க? அவ்வளோதான், தெளிவாக புரியுதா? புரியுதுப்பா, புரியுதுப்பா, சூப்பர். சரி, இப்போ மொதல் நம்பர் மூணு வந்துச்சு, சரி, டிஃப்ரென்ஸ் வந்து வரக்கூடிய விடையும் மொதல் நம்பரும் கரெக்டாக இருந்துருச்சு. கரெக்டாக வரலனா வாங்க அதுலேயும் ஒரு கணக்கு பார்த்துருவோம். இந்த பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. அஞ்சு ப்ளஸ்ஸு பதினொன்று ப்ளஸ்ஸு பதினேழு ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு தொண்ணூத்தஞ்சு. இந்த ப்ளஸ்ஸு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்படி ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அவ்வளோதான், சரியா? ரைட். அப்போது அப்படியே கமா போன கணக்கு மாதிரி கமா வச்சும் கொடுக்கலாம், சரிங்களா? என்ற எங்கே பாருங்கள், இத்தொடரின் எத்தனை உறுப்புகள் உள்ளது, உறுப்புகள் தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம நம்ம மாதிரியே பேசுவோம். ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, அது மொதல் வரிசையில் அஞ்சு பேர், ரெண்டாவது வரிசையில் பதினோரு பேர், மூணாவது வரிசையில் பதினேழு பேர், கடைசி வரிசையில் தொண்ணூத்தஞ்சு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த சினிமா தேட்டரில் எத்தனை வரிசை இருக்குது? இவ்வளோதாங்க, இதான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெளிவாக புரியுதா? ரைட். நான் உங்களுக்கு புரியுதுக்கேன். மொதல் மூணு நம்பர் எழுதிங்க. மூணு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அஞ்சு பதினொன்று பதினேழு தொண்ணூற்றி அஞ்சு, கடைசி நம்பரை எழுதிக்கிட்டேன், சரிங்களா? சரி, இப்போ இது ஒரு கூட்டுத்தொடரானு செக் பண்ணணும். கூட்டுத்தொடரானு செக் பண்ண ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிக்கணும். பதினொன்று அஞ்சால் கழித்தா ஆறுன்னு வருங்க. ஓகேவா? தெளிவாக புரியுதா? அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும். பதினேழில் பதினொன்று போச்சுன்னா ஆறுன்னு வரும். இந்த மாதிரி ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடர். ஓகேவா? தெளிவாக புரியுதா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்து வந்த ஆறு மொதல் எண்ணாக வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. அடக்கடவுளே, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிச்சிங்க, இங்கே மொதல் நம்பர் வந்து இங்கே கழித்து வந்த ஆறு தான் வரணும். அப்போது ஆல்ரெடி அங்கே அஞ்சுன்னு கொடுத்துருக்கான், அதை ஆறாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஆறாக மாற்றணும்னா ஒன்று கூட்டினாவே சரியாக போச்சு. அப்போது ஒன்று கூட்டினா ஒரு நம்பருக்கு மட்டும் கூட்டக்கூடாது, எல்லா நம்பருக்கும் கூட்டிக்கணும், சரிங்களா? புரியுதா? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கலாம். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா நம்பரை கூட ஒன்று கூட்டிட்டேன். அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் எல்லா நம்பராகவும் கூட்டலாம், எல்லா நம்பராகவும் கழிக்கலாம். அதனால் கணக்கு எந்த வித ஃபால்ட் ஆகாது, ப்ராப்ளம் வராது. ஒன்றே ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணால் கணக்கே மாறிடும், சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ண தப்பில்லை. அப்போ நான் எல்லா நம்பராகவும் ஒன்று கூட்டிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு இந்த ஆறுன்னு வரத்துக்காக. அப்போ நான் ஒன்று கூட்டுறேன், அஞ்சாவது ஒன்று கூட்டினா ஆறுன்னு வரும், பதினொன்றாவது ஒன்று கூட்டினா பன்னெண்டுன்னு வரும், பதினேழாக கூட ஒன்று கூட்டினா பதினெட்டுன்னு வரும், அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சாக கூட ஒன்று கூட்டினா தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் சாமி. புரியுதா? ரைட். இப்படி சேஞ்ச் பண்ணிட்டா கட்டாயமாக ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு ஆறு ஆறு, இருபது, பன்னெண்டு, மூவாறு, பதினெட்டு, பதினாறு ஆறு, தொண்ணூத்தாறு, சரியாக போச்சு, அவ்வளோதான். இருங்க இருங்க, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்த ஆறே மொதல் நம்பராக வர வச்சுட்டேன். அப்படி வந்தானே என்ன சொன்ன அடுத்த ஸ்டெப்பு, இந்த மொதல் நம்பர் ஆறு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த தொண்ணூற்றி ஆறு கடைசி உறுப்பாக கூட வகுத்துருங்க. ஆம்புடுதாங்க. அப்போங்க பாருங்கள், ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு, மும்மூணு ஒம்பது ஈர் மூணு ஆறு அப்படின்னு கிடைக்கும். அடுத்த இதில் பாதி ஒன்று, இதில் பாதி பதினாறு, அப்போ பதினாறு தான் ஆன்சர். பதினாறு வரிசைகள் இருக்குது, அவ்வளோதாங்க ஸ்டெப்பு. இதை பாருங்கள், ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு புரியத்துக்காக பொறுமையாக அழகாக சொல்லிட்டுருக்கேன், கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். கரெக்டாக புரியுதா? ரைட்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, டைப்
டூங்க. டைப் டூவில் என்னென்னா கடைசி நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ ரெண்டு கணக்கு புரியுதா? இது வந்து மூணாவது கணக்கு. 4, 9, 14 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 17வது உறுப்பை காண்க. இப்போ போன ரெண்டு கணக்கு என்னென்னா ஜஸ்ட் அவங்க வரிசையை தான் கேட்டாங்க, கரெக்டா? மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? அதாவது இங்கே பாருங்கள், முத வரிசையில் 5 பேர், கட்சி வரிசையில் 95 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த சினிமா தேட்டரில் மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னு கேட்டாங்க, அதுக்கு நம்ம இதை போட்டாச்சு, ரைட்டா? புரியுதா? ரைட். ஆனால் இந்த கணக்கு நல்லா தெளிவாக பாருங்களேன், 4, 9, 14, அதாவது முத வரிசையில் 4 பேர் இருக்காங்க, 2வது வரிசையில் 9 பேர் இருக்காங்க, 3வது வரிசையில் 14 பேர் இருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு கூட்டுத்தொடரில் உட்காந்துங்கிறாங்க. 17வது உறுப்பு அப்படியே போனால் 17வது வரிசையில் எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்கன்னு போய் கணக்கு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. என்னது, முத வரிசையில் 4 பேர், 2வது வரிசையில் 9 பேர், 3வது வரிசையில் 14 பேர். அப்போ 17வது உறுப்பில் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க? நபர்களை கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ எத்தனை வரிசை இருக்குன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட வரிசை எடுத்து அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்கப்பா. புரிஞ்சிச்சா? க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி தான். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 4, 9, 14 இந்த மூணு நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த மூணு நம்பர் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னு கேட்டால் இது ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இது கூட்டுத்தொடர் தான், சொல்லிட்டா கொஸ்டின்ல இருந்தாலும் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்ன நம்பர் வருதோ அதுதான் முதல் நம்பராக மாற்றணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 2வது உறுப்பை முதல் உறுப்பால் கழிக்கிறேன். 9ல் 4 போனால் 5 கிடைக்கும், கரெக்டாக? புரியுதா? ரைட். அடுத்தது 14ல் 9, அதாவது 3வது உறுப்பு 2வது உறுப்பால் கழிக்கிறேன், 14ல் 9 போனால் 5 வரும். ஸோ இந்த மாதிரி 2வது உறுப்பு முத உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் 3வது உறுப்பு 2வது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடர், சமமாக இருக்குது, கரெக்டாக? புரியுதா? ரைட். இப்போ அடுத்தது என்ன சொன்னா, இந்த இங்கே வந்துச்சுல நம்பரு அந்த எண் தான் முத எண்ணாக வரணும், சரிங்களா? டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பர் 5 வந்திருக்கு. அப்போ 5 வரனா முத எண் 5 மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, 4 இருக்குது, 5 மாற்ற நான் எல்லா நம்பராக கூடயும் 1 கூட்டிக்கிறேன், தப்பு கிடையாது. இப்போ இங்கேயே கூட்டணும், நமக்கு அது 17வது உறுப்பு பற்றி அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ முதல்ல 4 கூட 1 கூட்டினா 5 வரும். இது வந்து கணக்கு உருவாக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகும். நீங்களே பாருங்களா, 9வது 1 கூட்டினா 10 வரும், 14வது 1 கூட்டினா 15 வரும், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? அதாவது டிஃப்ரென்ஸ் வந்த 5 எண் மொதல் எண்ணாக வரணும். அப்போ ஆல்ரெடி 4 இருக்குது, எல்லா நம்பராக கூட 1 கூட்டதால் எல்லா நம்பராக கூட 1 கூட்டினா எனக்கு என்னென்னு கிடைக்கும், மொதல் நம்பர் 5 கிடச்சிடும். அப்போ 4வது 1 கூட்டினா 5 வந்துடுது, 9வது 1 கூட்டினா 10 வருது, 14வது 1 கூட்டினா 15 வரும். இந்த மாதிரி மொதல் எண்ணை நீங்கள் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்த எண்ணுக்கும் சேமாக இருந்தால் அது ஒரு வாய்ப்பாடு ஆகிடுங்க. நீங்களே பாருங்கள், 5, 10, 15 வந்துருச்சு, சரியா? புரியுதா? நல்லா தெளிவாக புரியுதா? ரைட். இப்போது மொதல் உறுப்பில் 5 பேர் இருக்காங்க, நானே ஒருத்தரை உருவாக்கி ஒரு வரிசையை ஒரு வாய்ப்பாடை க்ரியேட் பண்ணிட்டேன். 2வது உறுப்பில் 10 பேர் இருக்காங்க, 3வது உறுப்பில் 15 பேர் இருக்காங்க. அப்போது 5, 10, 15, 20, 25, 30 இப்படி தான் ஒரு வாய்ப்பாடு வந்துடும், 5 வாய்ப்பாடு. அப்போது 17வது உறுப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க? 17, 5, 96 வரும், கரெக்டாக? புரியுதா? முடிஞ்சு போச்சு, கணக்கிட்ட வந்து ஆன்சர் வந்தாச்சு, என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? ஸோ நான் அதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்த எண்ணை முதல் என்ன மாற்ற சொல்கிறேன். அப்படி முதல்ல என்ன மாற்றும் போது 5, 10, 15 5 வாய்ப்பாடு வருது, கரெக்டாக? இப்போ 17வது உறுப்பில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்களேன், முதல் உறுப்பில் 5, 2வது உறுப்பில் 10, 3வது உறுப்பில் 15, 4வது உறுப்பில் 20 இருப்பான், 5வது உறுப்பில் 25 இருப்பான், 6வது உறுப்பில் 30 இருப்பான், அப்படியே 5, 10, 15 வரும். அப்போ 17, 5, 96 அப்போ 96 பேர் இருப்பானா சார்னு கேட்டால் கரெக்டு தான். அது என்னன்னா, இப்போ நல்லா கவனிங்க, 96 கரெக்டு, 17, 5, 96 ரைட்டு. இப்போது கொஸ்டினுக்கே நம்ம போனோம். கொஸ்டினில் 4, 9, 14 கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணேன், எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 5 வரத்துக்காக ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டேன் எல்லாத்துக்கூட. ஸோ ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டேன், இப்போ அவங்களெல்லாம் வெளியே அனுப்பணும்ல, ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது கணக்குக்காக ஒருத்தரை ஹேட் பண்ணேன், அவங்கள வெளியே அனுப்பிச்சிடலாம். அப்படி வெளியே அனுப்பிச்சா நல்லா கவனிங்க, அப்போ நான் ஒன்று கூட்டிட்டுனா இப்போ ஒன்று கழிச்சிட்டேன் நான் வரும் 4 வந்துடும்.
பத்தில் ஒருத்தர் வெளியே போயிட்டார். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று அனுப்பிச்சி விட்ருங்க, 9 100, 15 ஒன்று போனால் 14 100. அப்போ கடைசி வரிசையில் 96 கண்டுபிடிச்சிருக்க, ஒருத்தர் உள்ள வெளியே போனால் 95 100, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. பாருங்கள் எந்த ஸ்டெப்புமே கிடையாது. எங்கே இப்போ அந்த கனெக்ஷனை, இருங்க இருங்க, எங்கே அந்த கொஸ்டின் தெரியலையா, எங்கே இருக்குது, இருங்க 95 1 செகண்டு, சாரி 17 5 என்ன வரும்னா, நான் என்ன பண்ணி தப்பாக போட்டுட்டேன் சரிங்களா, 87 5 85 தான் வரும், சாரி 96 தவறாக சொல்லிட்டேன், 85 வருமா, ஒன்று கழிச்சா 84 வரும், சாரி நான் தப்பாக பெறிக்கிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. 17 5 நீங்களே போடுங்க, 96 சொல்கிறேன், நீங்களே கம்முனுக்கிறீங்களே, திட்டிங்களா, சரி ஓகே, 17 5 85 வரும் சரிங்களா. அப்போ கடைசி வரிசை 85 நான் வச்சுருக்கேன், அதில் ஒன்று கழிச்சா 84 ஆப்ஷன் பி தான் சரியானபடி. சரியா, புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சார் எனக்கு சுத்தமாக புரியல சார் இந்த சம்மு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்களேன், 4 9 14 சொல்லிட்டானா, இதில் கடை 17வது உறுப்பில் எத்தனை பேர்னு கேட்குறான்னா, நான் முதல்ல இதை டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன், டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இது 5 5 வருது. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பர் தான் முத நம்பராக வரணும், அப்போ தான் எனக்கு ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகும், அடுத்த செகண்டே போட்டுடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா நம்பராகவும் ஒன்று கூட்டிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா இங்கே 5 வரத்துக்காக தான், ஏன் ஒன்று கூட்டணும் புரியுதா, ரைட், இங்கே 4 இருக்குது, 4வது ஒன்று கூட்டினா 5 மாறிடும். அப்போ மொதல் நம்பர் இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்த நம்பரும் இங்கே மொதல் நம்பரும் சேம் ஆகிடுச்சு, அப்படி சேமாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பாடு வரும் சரிங்களா. அடுத்து 9வது ஒன்று கூட்டினா 10 வரும், 14வது ஒன்று கூட்டினா 15 வரும் சரிங்களா. இப்போ மொதல் வரிசையில் 5 ரெண்டாவது வரிசையில் 10 மூணாவது வரிசையில் 15 5 10 5 20 5வாய்ப்பாடு கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா. சரி இப்போ 17வது உறுப்பில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, 17 5 எவ்வளோ, 85 கரெக்டாக, அதான் நான் 96 தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா 85 சரிங்களா. இப்போ மொதல் வரிசையில் 5 ரெண்டாவது வரிசையில் 10 மூணாவது வரிசையில் 15 உட்கார்ந்தா 17வது வரிசையில் 85 இருப்பாங்க. நான் கணக்குக்காக எல்லா கூடயும் ஒன்று ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கானோ அதே மதிப்புக்கு வரணும்னா அந்த ஒத்தரை வெளியே அனுப்பணும். அப்படி வெளியே அனுப்புனா 5 ஒத்துரு போனால் 400 வரும், 10 ஒத்துரு போனால் 9 100, 15 ஒத்துரு போனால் 14 100, 85 ஒத்துரு போனால் 84 100. அப்போ 17வது உறுப்பில் 84 பேர் இருப்பாங்க, ஆப்ஷன் பி தான் சரியான, அவ்வளோதாங்க, இதான் ப்ரொசீஜர் சரியா, தெளிவாக புரியுதா, ரைட். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஒரு சினிமா, பாருங்கள் இதிலே சினிமா தியேட்டர் சொல்லிட்டாங்க, இது 10th நியூ புக்கில் இருக்குது, ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளது, அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளது, அப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கள் சீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படியே பேசுவோம். என்னென்னா மொதல் வரிசையில் 20 பேர் உட்காந்துட்ருக்காங்களாம் சரிங்களா. அப்போ அடுத்த வரிசை அப்படின்னு கேட்டால் இதில் கொஸ்டினை கொடுத்துருக்கான், மொத்தம் 30 வரிசை இருக்கான் சரிங்களா. அப்போ இந்த சினிமா தியேட்டரில் 30 வரிசை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. மொதல் வரிசையில் 20 பேர் இருக்காங்க, அடுத்த வரிசைக்கு இங்கே தேடி சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு வரிசைக்கும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் அதிகமாக இருக்கும், 2 அதிகமாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு 20 பேர் உட்காந்தா 2 இருக்கைகள் அடுத்த வரிசையில் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ 22 வரிசை இருக்கும் கரெக்டாக. இப்போது இந்த இதில் 22 இருக்குன்னா அதுக்கு அடுத்தது 2 அதிகமாக இருக்கும், இதான் அவங்க தேடி சொல்கிறாங்க. அப்போ 24 இருக்கும், அப்போ இங்கே 24 இருக்குன்னா அடுத்தது 26 இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுன்னு கொஸ்டினில் சொல்லிட்டான். இப்படி போதுன்னா 30வது வரிசையில் எத்தனை இருக்கை இருக்கும், இல்லை எத்தனை நபர்கள் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுப்போம். மொதல் வரிசையில் 20 பேர் இருக்காங்க, இருக்கைகள் சொன்னாலும் சீட்டு சொல்கிறாங்க, நம்ம நபர்களை சொல்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா. ரெண்டாவது வரிசையில் 22 பேர், மூணாவது வரிசையில் 24 பேர், நாலாவது வரிசையில் 26 பேர். அப்போது 30வது வரிசையில் எத்தனை பேர் உக்காந்துட்டுருப்பாங்க, இல்லை எத்தனை இருக்கை இருக்கும், இவ்வளோதான் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, தெளிவாகுதா, ரைட். இப்போது 30வது வரிசையில் எத்தனை பேர் இருப்பான்னு கண்டுபிடிக்கணும். போன கணக்கே தான் இதுவும், அங்கே பாருங்கள், மொதல் வயசில் 4 பேர், ரெண்டாவது வயசில் 9 பேர், மூணாவது வயசில் 14 பேர், அப்போ 17வது வரிசையில் எத்தனை பேர், இதான் கேள்வி கரெக்டாக, தெளிவாகுதா, ரைட். அப்போ இதே தான் இங்கே இப்போ 30வது வரிசை கண்டுபிடிக்கணும், ரைட். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்க போகிறேன். கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்க ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிக்கணும். அப்போ 22 20 போனால் 2 100 கரெக்டாக. அடுத்தது 4வது உறுப்பு, சாரி 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்கணும், 24 22 கழித்தா 2 100. ஸோ இது இவ்வளோ போதும், முதல் மூணு மட்டும் செக் பண்ணால் போதும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை சரிங்களா. ஸோ அப்படின்னும் போது இங்கே பாருங்கள்,
ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருக்குது. அப்படி சமமாக இருந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர். சரி, கூட்டுத்தொடர்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இங்கே என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் தான் மொதல் நம்பர் வரணும். அப்படி வந்தால் ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகும், க்வெஸ்சன் ஈஸியாக போட்டுடலாம். அப்போது இந்த 20 நான் ரெண்டாக கன்வெர்ட் பண்ணணுங்க. புரியுதா? தெளிவாகுதா? சரி, அப்போ நான் 20 ரெண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே க்வெஸ்சன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், என்ன நம்பர் வேணாலும் கூட்டுங்க கழிங்க, ஆனால் மொதல் நம்பர் இங்கே கழித்து வரக்கூடிய விடையாக தான் இருக்கணும். அப்போ நான் இந்த 20 ரெண்டாக மாற்றணும். அப்போது 20 ரெண்டாக மாற்றினா 18 கழித்தா போதும் ரெண்டுன்னு வந்துடும். கரெக்டா? புரியுதா? ரைட். இப்போ 18 ஒரு நம்பர் கூட கழித்தா அது கணக்கே தப்பு. எல்லா வரிசையிலும் கழிச்சலாம், தப்பே கிடையாது. புரியுதா? அப்போ நான் எல்லா உறுப்புலையும் கழிச்சிட்றேன். இது நான் கணக்கு போடுறதுக்காகத்தான் ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், 22 18 போச்சுன்னா 4 வரும். கரெக்டா? 24 18 போனால் 6 வரும். சூப்பர், போதும். இது போதும், 3 நம்பர் நமக்கு போதும். அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் கூட கழிச்சிங்க, 26 18 போனால் 8 வரும். சரிங்களா? அப்படியே போகும். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகிடுச்சு. அடிச்சா அதுக்கு தான் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்த எண்ணை மொதல் எண்ணாக மாற்ற சொல்கிறேன். அப்போ 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 30வது வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 30வது வரிசையில் எத்தனை பேர் இருக்கணும்னா, மொதல் வரிசையில் 2 பேர் இருந்தால், 2வது வரிசையில் 4, 3வது வரிசையில் 6, 4வது வரிசையில் 8 ரெண்டாவது வாய்ப்பாடு இருக்குது. அப்போ 30வது வரிசைன்னும் போது 32 60 பேர் இருப்பாங்க. உடனே 60 கரெக்டான்னு போயிட்டேன்னா கரெக்ட் இல்லை. ஏன்னா நான் கணக்கை ஈஸியாக போகிறதுக்காக, ஒரு வாய்ப்பாடை கிரியேட் ஆகிறதுக்காக இங்கே டிஃப்ரென்ஸ் வந்த எண்ணம் மொதல் எண்ணம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது கணக்குக்கே மறுபடியும் போகணும். நான் என்ன பண்ணால், ஒவ்வொரு வரிசையிலையும் 18 பேரை வெளியே அமைச்சிருக்கேன். கரெக்டாக? இப்போ ஒவ்வொரு வரிசையிலையும் அந்த 18 பேரை சேர்த்தாதான் அந்த கணக்காக மாறும். சரிங்களா? ஜஸ்ட்டு நான் அந்த உறுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில எண்ணெய் கழிக்கிறேன், சில எண்ணெய் கூட்டுறேன். கரெக்டாக? புரியுதா? தெளிவாகுதா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் இந்த ரெண்டாவது கூட 18 கூட்டினா அதே நம்பர் தான் வரும், 20. அடுத்தது 4வது கூட 18 கூட்டினா 24. 6வது கூட 18 கூட்டினா 26 அப்படின்னு வரும். இருங்க, 22, 24 அப்படின்னு வரும். கரெக்டாக? ரைட். இப்போது 60 கூட ஒரு 18, ஏன்னா கடைசியாக தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 60 கூட 18 கூட்டிட்டா நான் 78 வரும். அவ்வளோதாங்க ஆன்சர். முடிஞ்சு போச்சு. போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 78 பர்ஃபெக்டாக வருது. சரிங்களா? ஸோ நான் எதுவுமே கணக்கு போடல, எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, மனசுலேயே போடுற மாதிரி தான் ஸ்டெப்ஸை சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் போட்டு கூட பார்க்க வேணாம், மனசுலேயே போடலாம். புரிஞ்சிருந்தா புரியுதுன்னா சொல்லுங்கள், புரியலாம் விட்டுருங்க, ஜாமே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது 3வது டைப்பை எடுத்துப்போம். 3வது டைப்பு நடு உறுப்பை பற்றி கேட்க போகிறாங்க. சரிங்களா? ரைட். நல்லா கவனிங்க. 4, 7, 10 எக்ஸட்ரா 118 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்புகளை காண்க, மிடில் நம்பர். சரிங்களா? அது நம்ம நடு உறுப்புனா, இப்போ நல்லா கவனிங்களேன், ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மொதல் கணக்கே வரேன் தெளிவாக புரியறதுக்காக. இப்போ மொதல் கணக்கே வரும்போது மொதல் உறுப்பும் சொல்லிட்டான், கடைசி உறுப்பும் சொல்லிட்டான். அப்போ மொத்த இதில் எத்தனை வரிசை இருக்குதுன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இது ஓகே. அடுத்தது இதுலேயே என்ன பண்ணிட்டு இருப்பான், மொதல் உறுப்பில் 3 பேர், கடைசி உறுப்பில் 111 பேர். அப்போ இது மொத்தம் எத்தனை உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிச்சிடறோமா? கண்டுபிடிச்சிட்டு அதில் சென்டரில் மையத்தில் எத்தனை பேர் உக்காந்துருப்பாங்க அப்படின்னு கேட்கறது தான் 3வது டைப்பு. சரியா? புரியுதா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3வது டைப்பை எடுத்துக்கிறேன். 3வது டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நடு உறுப்பு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஏ பி சி டி, இருங்க டி இப்படி வராது, டிஇ. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதில் மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? 1, 2, 3, 4, 5 இருங்க, இது 5 வரிசை. ஓகே, 5 வரிசைன்னு இருக்குது. சரியா? ரைட். இப்போது இதில் மைய நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மைய நம்பர் வந்து நம்ம ஈஸியாக, இது 5 உறுப்புனால் ஈஸியாக மைய நம்பர் சொல்லிடலாம். 100க்கு மேற்பட்ட வரிசைகள் இருந்தால் அதுக்காக நான் என்ன பண்ணோம், கடைசியாக இருக்குது பாருங்கள் 5, இதை பாதியாகிட்டால் அதான் மையங்க. ஓகேங்களா? அப்போது 5 பாதி என்ன, 2.5. இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்பர் வருது மைய நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இது ஒரு டைப், அதுதான் தெளிவாக சொல்கிறேன். ஏபிசிடிஇன்னு 5 வரிசை இருக்குங்க. நான் இந்த 5 வரிசையும் மறைச்சிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் மைய வரிசை என்னன்னு கேட்குறாங்க, மைய உறுப்பு. இதில் மைய உறுப்புனா 5 வருஷம் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நிறைய நம்பர் இருந்ததா என்ன பண்ணுறதுன்னா, கடைசி இது 5 பேர் இருக்காங்களா, அதை பாதியாக மாற்றுறேங்க.
அஞ்சு வரிசை இருக்கா, அதில் பாதி வந்து ரெண்டரை. இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்துச்சுன்னா இதை முழு நம்பராக மாற்றிங்க. இப்போ ரெண்டரைன்னு வந்தால் நம்ம என்னன்னு போனோம், மூணு. அப்போ மூணாவது நம்பர் தான் மைய உறுப்பு. இப்போ நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஏபிசிடிஇ, இதில் மைய என்ன? சி தான். அப்போ இது மூணாவது உறுப்பு தான். அவ்வளோதான், சிம்பிளாக புரியுதா? ஸோ மைய உறுப்புன்னு கேட்டுட்டா நீங்கள் பாதியாக மாற்றுறீங்க. பாதியாக மாற்றி புள்ளி வச்ச நம்பர் வந்துச்சுன்னா அதை அப்படியே முழு நம்பராக மாற்றினா அதான் மைய நம்பர், ஓகேவா? ஸோ மைய வரிசை, அப்போது சி தான் மைய உறுப்பு மூணாவது. சரியா புரியுதா? ஒன்றும் புரியலப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கணக்கு வாங்க தெளிவாக புரியும். இப்போ இந்த கணக்கு எடுத்துங்க, 4, 7, 10 எக்ஸெட்ரா 118 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பு என்னான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 4, 7, 10, 118 சொல்லிட்டான். அப்போ எனக்கு இந்த மொதல் நம்பரை தெரிஞ்சு போச்சு, கடைசி வரிசையும் தெரிஞ்சு போச்சு. மொதல் வரிசையில் 4 பேர் இருக்காங்க, ரெண்டாவது வரிசையில் 7 பேர் இருக்காங்க, மூணாவது வரிசையில் 10 பேர் இருக்காங்க, கடைசி வரிசையில் 118 பேர் இருக்காங்க. அப்போ இதில் மையத்தில் எத்தனை பேர் உக்காந்துருக்காங்க, இதான் கேள்வி. சரியா? ரைட். அப்போ முதல்ல இதில் எத்தனை வரிசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எத்தனை வரிசை இருக்குன்னு தெரிஞ்சால் தான் மையம்ன்றது எதுன்னு தெரியும், கரெக்டு தானே? இப்போ 10 மையம் என்னப்பா, 11 மையம் என்னப்பான்னு கேட்டால் நம்ம 5 சொல்லுவோம், 11 மையம். இப்போ இதில் மொதல் வரிசையில் 4 பேர், ரெண்டாவது வரிசையில் 7 பேர், மூணாவது வரிசையில் 10 பேர், கட்சி வச்சில 118 பேருன்ட்டான். எத்தனை வரிசைக்கு இதுனே தெரியாது, அப்புறம் எப்படி மையத்தை கண்டுபிடிக்கிறது? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட்டு டைப்பில் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு டைப்பில் கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா கடைசி மொதல் நம்பரை தெரிஞ்சு போச்சு, கட்சி நம்பரை தெரிஞ்சு போச்சு. அப்போது அங்கே பாருங்கள், ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிக்கணும், 7 4 கழித்தா 3 வரும். அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும், 10 7 கழித்தா 3 வரும். ஸோ இந்த மாதிரி மொதல் உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும், மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தர. ரைட்டா? புரிஞ்சிச்சா? தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3 மொதல் எண்ணாக வரணும். 3 மொதல் எண்ணாக வரணும்னா இங்கே ஆல்ரெடி 4, 7, 4 இருக்குது. இந்த 4 மாற்றோம்னா 1 கழிச்சிட்டா போதும். 1 கழிச்சிடலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்போது நான் 4 கழிச்சிடுறேன். ஒரு உறுப்பில் மட்டும் கழிக்க முடியாது, கூட்டுத்தொடர் பொறுத்த வரைக்கும் எல்லா உறுப்புலையும் 1 கழிச்சிடுங்க. அப்படி கழிச்சா நமக்கு வந்து என்னன்னு கிடைக்கணும், ஒரு வாய்ப்பாடு உருவாகும். 4 போனால் 3 வரும், 7 போனால் 6 வரும், 10 போனால் 9 வரும், 118 போனால் 117 வரும். சாமி கரெக்டாக புரிஞ்சிச்சா? பாருங்கள், 1 3 3 2 3 6 3 3 9 கடைசி நம்பர் தெரிஞ்சால் இந்த மொதல் என்ன அப்படியே வகுத்துங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ பாருங்கள், 1 3 3 3 3 9 மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 9 3 39 9 3 என்னது? 27. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது மொத்தம் 39 வரிசை இருக்குது. சரிங்களா? இது மொதல் டைப். இப்போ எத்தனை வரிசைன்னு கேட்டால் 39 ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ என்ன அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நடு உறுப்பை கேட்டிருக்காங்க. அப்போ நான் நடு உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை பாதியாக மாற்றினுங்க, வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் நான் சொல்கிறது. சரிங்களா? அப்போ 39 பாதியாக மாற்றுங்க, அதாவது 2 வகுத்தா பாதி. சரிங்களா? அப்படியே கூட நீங்கள் மனசிலே போகலாம். அப்போ 39 பாதி எவ்வளோன்னா 19.5 அப்படி போடலாமா? 19.5 நான் உங்களுக்கு தேடி சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்துச்சுன்னா இதை அப்படியே முழு நம்பராக மாற்றிங்க. அப்போ 20. அப்போ மைய உறுப்பு 20ங்க. முடிஞ்சிருச்சு, தெளிவாகுதா? ரைட்டா? தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட். அப்போது இங்கே பாருங்கள், மைய உறுப்பு 20. நான் மொதல் உறுப்பு என்னன்னு இங்கே இப்போத்திக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், 3 அப்படி வச்சு தான் கணக்கு போட்டுருக்கேன். அப்போது இதாக கூட 3 பெருக்கிங்க. அப்படி 3 பெருக்குனா 60 வரும். 60 ஆன்சரா சார்னு கேட்டால் 60 கரெக்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கணக்கு பாருங்கள். ஸோ நான் இந்த மொதல் எண் வந்து இந்த கழிச்சு 3 வந்துச்சுல்ல, அந்த எண் வர்றதுக்காக எல்லா நம்பராக கூடயும் ஒன்று கழிச்சிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் கணக்கு ஏதோ போயாகணும். அப்போ ஒன்று கழிச்சல்ல, அதை அப்படியே இங்கே கழிச்சிங்கன்னா கூட்டிங்க, கூட்டினா கழிச்சிங்க. அப்போ நான் கழிச்சிருக்கேன், ஒன்று கூட்டிக்கிட்டா 61. அப்போ மைய உறுப்பு 61. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 2 ஸ்டெப்பு தான், ஆன்சர் வந்துடும். 61 100% கரெக்டாக வரும். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 6வது கேள்வி. 6வது கேள்வி பாருங்கள்,
9, 15, 21, 27, 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க. டென்த் நியூ புக்கில் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், நடு உறுப்பு கேட்டிருக்காங்க, மொதல் நம்பர் கொடுத்துட்டான், கடைசி நம்பர் கொடுத்துட்டான். இந்த மாதிரி நடு உறுப்பு கேட்டால் கட்டாயமாக மொதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கொடுத்துட்ருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு டைப்லேயே போட்டுடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புரியத்துக்காக 9, 15, 21, 3 நம்பர் எழுதிக்கிறேன், கடைசி நம்பர் 183 எழுதிக்கிறேன். இருங்க, 183 சரியா, ரைட், எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிக்கணும், அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிக்கணும். அப்போ 15 9 போனால் 6 கிடைக்குங்க, கரெக்டாக. 21 15 போனால் 6 கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர், அவ்வளோதான். இப்போ இந்த 6 வந்துச்சுல்ல கழிச்சு, அந்த 6 தான் முதல் நம்பராக வரணுங்க. இது நம்ம கணக்கு போகிறதுக்காக நம்ம மாற்றுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி மாற்றிட்டால் ஒரு வாய்ப்பாடாக கன்வெர்ட் ஆகிடும், வாய்ப்பாடு கன்வெர்ட் ஆகிட்டால் கணக்கு போகிறத அடுத்த செகண்டில் முடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த ஒர்க்கு, மற்றபடி இது கணக்கு கிடையாது, புரியுதா? ஷார்ட்கட்டுக்காக செய்கிறோம், ப்ரொசீஜர் கிடையாது, சரியா? ரைட். இப்போ 9 6 மாற்றணும். அப்போ நான் என்ன சொன்னேன், எந்த நம்பர் வேணாலும் கூட்டலாம் கழிக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் எனக்கு மொதல் நம்பர் வரணும். அப்போ நான் இதாக கூட ஒரு 3 கழிச்சு பாருங்கள், நமக்கு 6 வந்துடும், கரெக்டாக, புரியுதா? அப்போ நான் எல்லா நம்பராக கூடயும் 3 கழிச்சிடணும், சரிங்களா? புரியுதா? மொதல் டைப்பு தான் சொல்லியிருப்போம். அப்போ நான் கழிச்சிடுறேன், கழிச்சிட்டா 15 3 போனால் 12 வரும், அதே மாதிரி 21 3 போனால் 18 வரும், 183 3 போனால் 180 வரும். பாருங்கள், வாய்ப்பாடு கட்டாயமாக இருக்கும். 1, 6, 2, 6, 12, 3, 6, 18, 4, 6 அப்படியே வாய்ப்பாடு வந்துடும். ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் மையத்துக்கு போவோம். அப்போ நான் இந்த மொதல் நம்பர் 6 எடுத்துகிட்டு போயிட்டு வகுத்துறேன், சரிங்களா? அப்போ தான் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வரிசை. அப்போ அங்கே பாருங்கள், 1, 6, 6, 2, 6, 12, 3, 6, 18, 30 வரிசை இருக்குதுங்க, அப்படி தாங்க. ஸோ வரிசையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மொதல் டைப்பாக இருந்தால் 30 ஆன்சர் முடிஞ்சிருச்சு, கரெக்டாக, தெளிவாகுதா? ரைட். ஆனால் இவன் என்ன கேட்குறான், மையத்தை கேட்குறான், சரிங்களா? இப்போ மையத்தை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏ பி சி டி அதுக்கப்புறம் இஎஃப், ஒரு புரியத்துக்காக இதை எழுதிக்கிறேன், இது ஒரு வரிசைங்க. இப்போ இதோட மையத்தை கண்டுபிடிக்க சொல்கிறோம். மையத்தை கண்டுபிடிச்சா இது மொதல் வரிசை, ரெண்டாவது வரிசை, மூணாவது வரிசை, நாலாவது வரிசை, அஞ்சாவது வரிசை, ஆறாவது வரிசை, சரியா? ரைட். இப்போ இதில் அப்படியே மையத்தை சொல்லலாம், கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது மாதிரி 100 வரிசை இருந்தால் அதுக்கு கடைசியாக என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்கா, 6 பாதியாக மாற்றுங்க, 3 வரும். முழு என்ன வந்துச்சுன்னா மைய நம்பர் 3 கிடையாது, ஓகேவா? இப்போ அப்படியே வாங்களேன், நான் உங்களுக்கு இந்த இதுவே பாருங்கள், இது ஏ பி சி டி இ எஃப். இதில் மைய நம்பர் என்னன்னு கேட்டால், மைய நம்பர் சி வராது, ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், மைய நம்பரை இந்த ரெண்டுத்துமே எடுத்துக்கலாமா, சியும் டியும் எடுத்துக்கிட்டா அதான் மைய நம்பர். ஏன்னா இந்த பக்கம் ஏபின்னு இருக்குது, இந்த பக்கம் இஎஃப்னு இருக்குது, அப்போ இதோட மையும் சிடி தான், ஒரு நம்பர் கண்டிப்பாக வராது, கரெக்டாக, தெளிவாக புரியுதா? அப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கடைசி நம்பரை நீங்கள் பாதியாக மாற்றுறீங்கல்ல, பாதியாக மாற்றி ஒரு வேளை புள்ளி வச்ச நம்பர் வந்தால் முழு நம்பராக மாற்றிட்டு அதான் மைய நம்பர், ஓகேவா? இல்லை முழுசாகவே வருது சார். அப்போது இங்கே 3 நம்பர் வந்தால் அப்போ 3வது நம்பரும் அடுத்தது 4வது நம்பரும் ரெண்டுமே மைய நம்பர். முழு நம்பராக வந்தால் வந்த நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் மையமாக எடுத்துக்கோங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதாங்க, சரியா போச்சு, தேரி முடிஞ்சிடுச்சு, ரைட்டா, புரியுதா? ரைட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியத்துக்கு தான் இந்த ஸ்டெப்பு சொன்னேன், நான் இங்கேயே வந்துடுறேன், இதில் அழிச்சிட்டுமா, இதில் அழிச்சிட்றேன், இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களுக்கு புரியத்துக்காக இதை போட்டோம், மற்றபடி இது இல்லை, இதெல்லாம் அழிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது இன்னும் இல்லையா, இருங்க, டெக் டெக் டெக்னு அழிச்சிட்றேன். இப்போ நம்ம இந்த கணக்கே வந்துடுவோம். இப்போ இந்த கணக்கு நான் வந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, மொத்தம் 30 உறுப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் இங்கே வரட்டுமா, 30 பாதி என்னன்னு கேட்டால் 15. இது மாதிரி புள்ளி வைக்காமல் 3 நம்பராக வந்துருச்சுன்னா 15, அதுக்கு அடுத்த 16 தான் மைய நம்பர், ஓகேவா? தெளிவாக புரியுதா? ரைட். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கணக்கு வருவோம், மொதல் உறுப்பில் 6, நம்ம 6 வாய்ப்பாடை கொண்டு வந்திருக்கோம், இந்த 6 எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் இந்த 15 பெருகினாவே மைய நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 6 15 என்னப்பா அப்படின்னு கேட்டால், 6 15 90 அப்படின்னு வரும், ஓகேங்களா? அடுத்தது 16 6 96, சரிங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ 90 96 தான் மைய நம்பரா சார்னு கேட்டால் கரெக்டு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கணக்கில் எல்லாத்தா கூடியும் 3 கழிச்சிருக்கோம், கரெக்டாக. ஸோ 3 கழிச்சதால தான் எனக்கு ஒரு வாய்ப்பாடு வந்து நான் கணக்கு ஈஸியாக போட்டுட்டேன்.
இப்போ நான் மறுபடியும் அந்த கணக்கே போனோன்னா அந்த மூணை கழிச்சல்ல அந்த மூணை கூட்டிக்க வந்துட்டான் சரிங்களா. அப்போ இங்கே பாருங்க ஆன்சரில் ஜஸ்ட் இந்த மூணு மூணுன்னு கூட்டிக்கிறக்கு என்ன கழிச்சிங்களோ அதை முடிச்சுட்டா தான் ஆன்சர். அப்போ 93, 99 தான் ஆன்சர். செக் பண்ணலாமா 93, 99 ஆப்ஷன் ஏ பர்ஃபெக்டாக வருது. 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறு கணக்கே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, பட் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் சரிங்களா. கண்டிப்பாக அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நான் மூணு டைப் சொல்லி கொடுத்துட்டேன், அடுத்தது 4-5 டைப்பை அடுத்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மிக விரைவில் போட்டுறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.